அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணக்கு பாடத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தாக்க பயிற்சி கட்டகத்தின் 5வது தலைப்பு முருடுகள் அறிவியல் குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கான விடை விளக்கத்தை தான் பார்க்க போறோம். முதல் கேள்வி 94/1270 அடுக்கு -2/3 இன் மதிப்பை காண்க அப்படினு கேட்டிருக்கு. இங்க இரண்டு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இரண்டு எண்களையும் முதல்ல பகா காரணிப்படுத்திக்கலாம். 94 எப்படி பகா காரணிப்படுத்தலாம், ரெண்டால காரணிப்படுத்தலாம். 4 2 8 மீதி 1 7 2 14 இது மாதிரி காரணிப்படுத்திக்கிட்டு சுருக்க முடியிறது ரெண்டால மட்டும் தான் நம்ம சுருக்க முடியிற மாதிரி இருக்கு. 2 × 47 / 2 × 5 × 127 அடுக்கு -2/3 இதில் நம்ம ரெண்டால் மட்டும் நம்ம சுருக்க முடியுது, வேறு எண்களால் சுருக்க முடியல. அதுக்கடுத்து தான் நம்ம என்ன பண்ணலாம், 47 அப்படியே எழுதிக்கலாம். 5 × 127 பெருக்கணும்னா மறுபடியும் 635 வரும். இது அடுக்கு -2/3 இதை நம்ம பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு -2 அடுக்கு உள்ளே கொண்டு வந்துடுறோம். -2 கொண்டு வரப்போ 47 அடுக்கு -2/635 அடுக்கு -2 வரும். மேலே அடுக்கு வந்துட்டு 1/3 இருக்கும். இதை வந்து நம்ம கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு மாற்றணும். அதுக்காக தான் இப்படி கொடுக்குறாங்க. கியூப் ரூட் ஆஃப் இந்த மைனஸ் அடுக்கு கீழே கொண்டு வந்து தான் இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ 1/47 வரும். இது 635 1/635 வரும். அதை மேலே கொண்டு வரப்போ பாசிட்டிவ் ப்ளஸ் ஆகிடும். இந்த அடுக்கு வந்து மைனஸ் இருக்கிறது மேலே கொண்டு வரப்போ ப்ளஸ் ஆகிடும். இப்போது நமக்கு மேலே 635 × 2/47 × 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதுக்கான மதிப்பு நமக்கு என்னென்னு கிடைக்குது அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 40325 / 47 பெருக்கிறப்போ 47 × 2 = 09 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது மாதிரி இதுக்கான ஆன்சரை கொடுத்துக்கலாம். அடுத்து இரண்டாவது கேள்வி சுருக்குக. √27 + 2 √5 √20 -2√3 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எளிமையாக நம்ம சுருக்க போகிறோம். முதல்ல இந்த ரெண்டு விகிதமுறா கோவைகளை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். அதை அப்புறம் எளிமைய வடிவாக மாற்ற போகிறோம். தீர்வு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எண் 27 இது மாதிரி பகா காரணிப்படுத்திக்கலாம். 20√20 இந்த 20 என்ற எண்ணை இது மாதிரி பகா காரணிப்படுத்திக்கலாம். இங்கே இருக்கிறத எடுத்து எழுதுகிறப்போ ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால இந்த 2 3 ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். மீதி இருக்கிறது √3 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸு இது எளிய வடிவத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 2√5 அப்படி எழுதிக்கலாம். √20 நம்ம இந்த 2 2 ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். மீதி இருக்கிறது ரூட்டுக்குள்ளே 5. அதுக்கடுத்தது இது எளிய வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு 2√3. அடுத்ததான் நம்ம எப்படி சுருக்க போகிறோம் அப்படின்னா ஒத்த உறுப்புகளை கூட்டணும். இங்கே பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்குது. இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள். இப்போ இது 3√3 இது 2√3 ஒன்று கழிச்சிட்டோம்னா 1√3 இருக்கும். அதுக்கடுத்தது இங்கே √5 இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள். இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள். 2√5 கூட்டல் 2√5 மொத்தமாக கூட்டினா 4√5 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். √3 + 4√5 தான் இதற்கான சுருக்கிய வடிவம். மாதிரி எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மூன்றாவது கேள்வி பகுதியை விகிதப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9/4√3 இதை பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 9/4√3 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல பகுதி பாருங்கள், இது பகுதி 4√3 இருக்குது, தொகுதியில் 9 கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பகுதியில் √3 இருக்கக்கூடாது, ரூட் நம்பர்ஸ் பகுதியில் இருக்காது அப்படின்றதுனால இதை நான் என்ன பண்ணுறேன், √3 மேலையும் கீழையும் பெருக்கி வகுக்கிறோம். அதாவது மதிப்பு மாறாமல் இருக்கிறதுனால ஒரு பெருக்கி வகுக்கிறோம். என்ன ஆகிடும், 9 × √3 9√3 கிடச்சிடும். √3 × √3 பெருக்கிறப்போ 3 வரும். இதுக்கப்புறம் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ
மூணு ஒன்பது ஓர் மூணு மூணு அப்படின்ட்டு எழுதிட்டு இதை எளிய வழியமாக நம்ம மாத்திரம் மூணு ரூட் மூணு டிவைடட் பை நாலு அப்படின்ட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இதனுடைய விகிதப்படுத்தின பகுதியை விகிதப்படுத்தின ஆன்சர் நமக்கு மூணு ரூட் மூணு பை நாலு அப்படின்ட்டு கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் பகுதி விகிதப்படுத்துகிற கணக்கு ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்துலையும் இருக்குது, அது மாதிரியான கணக்குகளை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நான்காவது கேள்வி, இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்ட்டு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஞ்சு, இது கியூப் ரூட் ஆஃப் ஏழு, சிக்ஸ்த்து ரூட் ஆஃப் ஐம்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய வரிசை, மூலத்தின் வரிசை வந்துட்டு வெவ்வேறாக இருக்குது. இதை ஒரே மாதிரி கொண்டு வந்து நம்ம இறங்கு வரிசையில் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இதனோட வரிசைகள் ரெண்டு மூணு மற்றும் ஆறு. இதனுடைய மீசிமா கண்டுபிடிச்சிடலாம். மீசிமா நமக்கு எல்லா நம்பரையுமே மடங்காக இருக்கக்கூடிய எண் பார்த்தோன்னா ஆறு. இதுதான் சிறிய மடங்கு, இந்த மூன்று எண்களுக்கான சிறிய மடங்கு. நம்ம டானாவகத்தில் போட்டு கூட கண்டுபிடிச்சாலும் இதே ஆன்சர் நமக்கு ஆறுன்னு கிடைக்கும். இப்போ இந்த வரிசையை ஆறாக மாற்றணும். ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஞ்சு அப்படின்னு இருக்கிறத நம்ம என்னென்னு எழுதலாம், அஞ்சின் அடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு எழுதிக்கலாம். இப்போது நம்ம இங்கே ஆறுன்னு கொண்டு வரதுக்காக இங்கே மூன்றால் பெருக்கணும். மூன்றாலாக பெருக்கிறப்போ நமக்கு மதிப்பு மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அஞ்சு நடுக்கு மூணு அடுக்கு ஒன்று பை ரெண்டு பெருக்கல் மூணு அப்படின்னு எழுதிக்கலாம். இது அஞ்சு மூன்று முறை பெருக்கினா நூற்றி இருபத்தி அஞ்சு அடுக்கு ஒன்று பை ஆறு அப்படின்னு கிடைக்கும். ரூட் அஞ்சோட மதிப்பை இப்படி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அதற்கு அடுத்ததாக இன்னொரு எண் நமக்கு மாற்ற வேண்டியது ரூட் கியூப் ரூட் ஆஃப் ஏழு. இதை நம்ம என்னென்னு மாற்றிடுதலாம், ஏழு நடுக்கு ஒன்று பை மூணுன்னு மாற்றிக்கலாம். இங்கே அடுக்கு கீழே வந்து ஆறுன்னு வரணும், அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரெண்டால் பெருக்கலாம். இது ஆறுன்னு மாறும், மூணு பெருக்கல் ரெண்டு. அதாவது மேலே ரெண்டால் பெருக்கி கீழேயும் ரெண்டால் பெருக்குன்னா மதிப்பு மாறாது அப்படிங்கிறனால இது மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மேலே பெருக்கின ரெண்டு தான் உள்ளே கொண்டாந்து பெருக்கியிருக்கோம். இப்போ ஏழு ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தொம்பது அடுக்கு ஒன்று பை ஆறு, கியூப் ரூட் ஆஃப் ஏழோட மதிப்பு. அதுக்கடுத்தது இன்னொரு மதிப்பு ஆறு, அதாவது சிக்ஸ்த்து ரூட் ஆஃப் ஐம்பது. இதை என்னென்னு எழுதியிருக்கலாம், ஐம்பதின் அடுக்கு ஒன்று பை ஆறு அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போது இந்த மூன்று எண்கள்லையும் அடுக்கு ஒன்று பை ஆறு ஒன்று பை ஆறுன்னு கொண்டு வந்தாச்சு. இதில் எது சிறிய எண்ணாக இருக்கோ அதிலிருந்து நம்ம வரிசைப்படுத்திடலாம். இதில் இறங்கு வரிசைன்னு கேட்டதுனால நம்ம பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணுக்கு வரிசைப்படுத்துகிறோம். இப்போது இதில் பெரிய எண்ணை முதல்ல கண்டுபிடிப்போம், நூற்றி இருபத்தி அஞ்சு. இதுதான் நமக்கு பெரிய எண், நூற்றி இருபத்தி அஞ்சு நடுக்கு ஒன்று பை ஆறு. அதற்கு அடுத்தது ஐம்பது நடுக்கு ஒன்று பை ஆறு. அதற்கு அடுத்தது நாற்பத்தி ஒம்பது நடுக்கு ஒன்று பை ஆறு. இதற்கு சமமான எண்களை எழுதுனா நமக்கு போதுமானது. நூற்றி இருபத்தஞ்சி இந்த இது பண்ண ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரூட் ஆஃப் அஞ்சு இதனோட மதிப்பு. இதனோட மதிப்பு சிக்ஸ்த்து ரூட் ஆஃப் ஐம்பது. இதனோட மதிப்பு கியூப் ரூட் ஆஃப் ஏழு. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறங்கு வரிசை. இந்த ஆன்சரு நமக்கு கிடச்சிருக்கு. இது மாதிரி நம்ம இறங்கு வரிசை கண்டுபிடிச்சிடலாம். ஏறு வரிசைன்னு கேட்டுக்கப்பட்டிருந்தால் சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணாக அடுக்கணும்னா போதும், அது ஏறு வரிசையாக அமைஞ்சிடும். அடுத்த ஐந்தாவது கேள்வி, அஞ்சு புள்ளி நாலு மூணு பெருக்கல் பத்தின் அடுக்கு மைனஸ் மூணை எண்ணாக எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது அறிவியல் குறியீட்டு வடிவத்தில் இருக்குது, அதை நம்ம எண்ணாக மாற்ற போகிறோம். அஞ்சு புள்ளி நாலு மூணு பெருக்கல் பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு. இதை நம்ம என்னென்ன எழுதிக்கலாம்னா, அஞ்சு புள்ளி நாலு மூணு பத்தின் அடுக்கு மைனஸ் மூணுன்னு இருக்கிறது கீழே கொண்டு வந்தால் ப்ளஸ் மூணுன்னு ஆகிடும். அஞ்சு புள்ளி நாலு மூணு அடுக்கு கீழே வந்து பத்தின் அடுக்கு மூணோட மதிப்பு ஆயிரம் அப்படின்ட்டு போட்டுடலாம். ஆயிரம் அப்படின்னாவே இந்த தசமஸ்தானம் இடதுகை பக்கமாக நம்ம மூன்று ஆயிரத்தில் வகுக்கணுங்கிறனால மூன்று ஸ்டெப் நகர்த்தணும். இங்கேருந்து ஒரு ஸ்டெப் நகர்த்தலாம், அதுக்கு அடுத்து ஸ்தானங்கள் இல்லைனால ஜீரோ ஜீரோன்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சு நாலு மூணு. இதுதான் இந்த எண் அறிவியல் குறியீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான எண் அமைப்பு. இது மாதிரி எளிமையாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். பயிற்சியிலும் கணக்குகளெல்லாம் இருக்குது, அந்த கணக்குகளெல்லாம் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கோங்க, தேர்வுக்கு தயாராகிக்கோங்க.
தொடர்ந்து பயிற்சி செய்வோம். வெற்றி காண்போம். கணிதம் கற்றல் கற்பித்தல் இனிமை. யூ வின் ஷோ.